ஒரு சூப்பரான டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல ஒர்க் அவுட் ப்ரோக்ராம், கடகடன்னு வெயிட் குறையுது, நீங்களும் ஹெல்த்தியா இருக்கிறீங்க. ஆனா ஒரு பாயிண்ட்ல வெயிட் லாஸ் அப்படியே நின்றுது. நீங்களும் எக்ஸசைஸ் பண்றதை ஏத்தி பாக்குறீங்க, டயட் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா பண்ணி பாக்குறீங்க, ஆனா வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இன்னும் அதை பத்தி பார்க்கலாம். ஹாய் கைஸ், டாக்டர் வினோத், கெட் ஃபிட் வித் nats.com. இன்னைக்கு நம்ம ஃபேட் லாஸ் பிளாட்டோ பத்தி பேசுவோம். ஃபேட் லாஸ் பிளாட்டோ அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி ஒரு பிளான் வந்து சூப்பராக வேலை செஞ்சுட்டு இருக்கும், அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான் சுத்தமாக வேலை செய்யாது. இது என்ன காரணங்கள், இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும், இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் கொண்டு வர முடியும்னு பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு, முதல்ல ஒரு 110 கிலோ ஆள் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு டயட் பண்ணுறாரு, அதாவது ஒரு நாளைக்கு 45 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணுறாரு, வாரத்தில் ஒரு 4 நாள் ஜிம் போகிறாரு, எவ்ரி டைம் ஜிம் போகிறது வந்து ஒரு 40 to 45 மினிட்ஸ் போகிறாரு, டயட் வந்து ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணி கரெக்டாக வெயிட் லாஸ் வந்துட்டுருக்கு. இப்போ 110 கேஜிஸ்லேருந்து 80 கேஜிஸ்க்கு கொண்டு வந்துட்டார் இந்த டயட் அண்ட் எக்ஸசைஸ் வச்சு. திடீர்னு 80 கேஜிஸ்லேருந்து வெயிட் லாஸ் நின்றுச்சு. அவர் ஆக்சுவலாக வெயிட்டை வந்து 72க்கு கொண்டு வரணும்னு பார்க்குறாரு, ஆனால் அந்த 80 கேஜிக்கு மேலே குறையவே மாட்டேங்குது. இதுதான் ஃபேட் லாஸ் பிளாட்டோ. ஃபேட் லாஸ் பிளாட்டோவை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் டயட்டை பார்க்கணும், உங்கள் வெயிட்டையும் பார்க்கணும், அண்ட் பாடி ஃபேட் பர்சன்டேஜ். ஸோ இப்போ பாடி ஃபேட் பர்சன்டேஜ், வெயிட்டு, இதெல்லாம் வந்து குறைய குறைய உங்களுக்கு கேலரி இன்டேக்கும் அதுக்கேற்ற மாதிரி குறைக்கணும். இதுதான் எல்லோரும் மறந்துடுறாங்க. ஸோ 80 கேஜி ஆளுக்கும் எடுக்க வேண்டிய கேலரிஸும், 110 கேஜி இருக்கிற ஆளுக்கு எடுக்க வேண்டிய கேலரிஸும் டெஃபினட்டாக வேறு மாதிரி தான் இருக்கும். 110 கேஜிஸ் இருக்கிற ஆளுக்கு 3000+ கேலரிஸ் தேவை இருக்கலாம், அதுக்கு மேலே கூட தேவை இருக்கலாம், நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் 80 கேஜி ஆளுக்கு 3000க்கு கம்மியாக தேவை இருக்கலாம், ரைட்? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் வெயிட் லாஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட்டை குறைச்சிட்டு அதே மாதிரி கலரிஸை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பழைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் பிளாட்டோ வருது. இது வரைக்கும் பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேவ் அண்ட் ஷேர் த வீடியோ. லெட்ஸ் கெட் பேக் டு இட். டாக்டர், நான் வந்து கேலரிஸை நான் முதலேருந்தே கம்மியாக தான் வச்சுருக்கேன், 1200 தான் முதலேருந்தே சாப்பிட்றேன் அப்படின்னீங்கன்னா, அப்போனா உங்கள் பாடி வந்து என்ன இருக்குது, உங்கள் உடம்புக்கு அந்த கேலரிஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. உடம்பு என்ன நினச்சிக்கிச்சு, நீங்கள் அதை பட்டினியாக போடுறீங்கன்னு நினச்சிட்டு அந்த டயட்டுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ஃபேட்டை வந்து அதிகமாக கொழுப்பு சத்தை ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. இதுலேருந்து வெளியே எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 days நார்மலாக சாப்பிட்ணும், அதாவது 2000 கேலரிஸ் ப்ளஸ் சாப்பிட்ணும், அண்ட் வாரத்தில் 2 நாள் வந்து கேலரிஸை லைட்டாக கட் பண்ணணும். எக்ஸசைஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்பயும் போல் செய்யுங்க. ஏதாவது 1 நாள் 2 நாள் யூஸ்வலாக செய்கிறத விட கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகமாகணும். டெய்லி இன்டென்சிட்டி அதிகமாக்குனீங்க அப்படின்னா அதுக்கும் உங்கள் உடம்பு பழகிடும். டெய்லி டயட் பண்ணுறீங்க, ரொம்ப பயங்கரமாக டயட் பண்ணுறீங்க, ஃபாஸ்டிங்லாம் பண்ணுறீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரியும் உங்கள் உடம்பு அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்படி தான் நீங்கள் அந்த ஃபேட் லாஸ் பிளாட்டோவை ஓவர் கம் பண்ணணும். வாரத்தில் 2 நாள் டயட் பண்ணணும், மீதி நாள்னால் நார்மலாக சாப்பிட்ணும். நார்மல்னால் அதுக்குன்னு ஜங்க் ஃபுட் எடுக்கக்கூடாது, ஜங்க் ஃபுட் வந்து கட் பண்ணணும், பட் மற்றபடி ஓவராக டயட்டிங் பண்ணக்கூடாது. இன்டென்சிட்டி ஆஃப் த எக்ஸசைஸுமே வந்து, இப்போ நீங்கள் ரன்னர் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடலாம், ஒரு 1 கிலோமீட்டர் யூஸ்வலை விட ஃபாஸ்ட்டாக ஓடலாம், ரைட்? அல்லது நீங்கள் ஒரு வெயிட் லிஃப்டர் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா செட் போடலாம், அல்லது இருக்கிற செட்டில் வெயிட் அதிகமாக போட்டு 1 நாள் 2 நாள் அது மாதிரி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட்ஸை கொஞ்சம் மாற்றி பாருங்கள், டயட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்வஸ் ஆக்கி பாருங்கள். வாரத்தில் 2 நாள் மட்டும் இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேட் லாஸ் பிளாட்டோ ஓவர் கம் பண்ணலாம். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட், வெயிட்டு குறைய குறைய நீங்கள் கேலரிஸும் கம்மி பண்ணணும். உங்கள் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், சேவ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டு. பாய்.